ஹலோ விவாஸ், 30 வருடத்திற்கு பிறகு கன்னிராசி நேயர்களுக்கு மீண்டும் சில கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சேர்க்கையின் மூலமாக வரப்போகின்ற ஆடி மாதம் முழுவதும் இந்த பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கடந்த சில வருடங்களாகவே நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். உறவினர்கள் மத்தியில சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமானது கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருந்தது. இப்படி நிறைய பிரச்சனைகளானது இருந்தது. கடந்த ஒரு 2 மாத காலமாகத்தான் ஓரளவுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றமானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இருந்தாலுமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுப காரியம் செய்வதில் தொடர்ந்து தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தடைகள் அனைத்துமே இந்த ஆடி மாதத்தில் தீரப்போகிறதா, இனி முன்னேற்றமானது கிடைக்குமா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதத்தினை பொறுத்தவரைக்கும் சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். புதன் கடக ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதை வைத்துதான் கன்னிராசி நேயர்களுக்கான பொது பலன்களும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. ஜோதிடம் என்று சொன்ன உடனேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு அபிக்கே ஆனந்துடைய கணிப்புகள் தான் ஞாபகத்துக்கு வரும். காரணம், இவர் கணிச்சு சொன்ன பல விஷயங்கள் அப்படியே நடந்து இருந்தது. உங்களுக்கும் அப்படி ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கன்னிராசி நேயர்களே, இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஏற்றத்தினை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலுமே மற்றொரு புறம் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. அதாவது தொழில் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்தாலுமே அதற்கேற்றாற் போல செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அந்த செலவுகளை கொஞ்சம் சுப செலவுகளாக மாத்திக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாத்திக்கோங்க. இதன் மூலமாக கொஞ்சம் செலவுகள் பாத்தீங்கன்னா பிரயோஜனமாக நமக்கு இருக்க கொடுங்க. அதே போல முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் செய்வதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய வருங்காலத்திற்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடாதீங்க. மேலும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சுக்கிரனுடன் இணைவதால எதிர்காலம் குறித்த திட்டங்களுக்காக பணம் முதலீடு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகும். அதாவது நம்முடைய எதிர்காலத்துக்காக இதையெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அதற்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து முதலீடும் செய்துட்டு வருவீங்க. இது உங்களுக்கு சுபமான செலவாக அமைய கொடுங்க. மேலும் வியாபார அபிவிருத்தி லாபத்திற்கு இட்டு செல்லுங்க. எதிரிகள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். அதாவது வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபமானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகிறது. ரொம்ப நாட்களாகவே கன்னிராசி நேயர்கள் அனுபவித்த ஒரே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமானது கைக்கு வராமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு கொண்டே இருந்தீர்கள் என்று சொல்லலாங்க. இந்த ஒரு நிலை தான் மாறி இனி லாபமானது கிடைக்கப் போகிறது. அதாவது சரியாக சொல்லணும்னா கடந்த ஒரு 2-3 மாத காலமாகத்தான் ஓரளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு ஓரளவுக்கு, அதாவது கடந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு வருமான ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றமானது அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இப்போது தான் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பொருளாதார ரீதியான தனவரவானது சிறப்பானதாக இருக்க கொடுங்க. பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய சொல்வாக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய சொல் கேட்டு மற்றவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இருப்பீர்கள் என்று சொல்லலாங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் பல விஷயங்களை உங்களுக்கு தகுந்தாற்போல் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் பேச்சின் மூலமாக சில சாதகமான விஷயங்களானது நடக்கக்கூடும் என்று சொல்லலாம். மேலும் உங்களுடைய உடன் பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகளானது கிடைக்க கொடுங்க. அவங்க மூலியமாக தொழில் ரீதியாக சில மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமையக்கூடும்.
தாயாருடைய உடல் நலனில் சிறப்பான முன்னேற்றமானது ஏற்படுங்க. ஏனென்றால் கடந்த சில காலங்களாகவே தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வந்தீங்க. மருத்துவ செலவுகளானது கொஞ்சம் அதிகமாகவே இருந்து கொண்டு இருந்தது இல்லையா? இந்த நிலையானது மாறி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. பூமி தொடர்பான விஷயங்களால் லாபமானது ஏற்படும். வீடு மனை என சொத்துக்கள் வாங்க ஏற்ற ஒரு மாதமாகவும் அமைஞ்சிருக்குங்க. ஸோ ரொம்ப நாட்களாகவே வீடு கட்டலாமா இல்லைன்னா நிலம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானில் இருந்து கொண்டு இருப்பவர்கள் இந்த ஆடி மாதத்தில் அது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் தாராளமாக செயல்படலாம். உங்களுக்கு அதில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் பிறகு ஆடி முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் எல்லா வேலையையும் சுபமாக பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஆரம்பிக்கலாம். வீண் செலவுகள் ஓரளவுக்கு குறையும். தேவையான செலவுகளை செய்து குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ரொம்பவே அழகாக திறமையாக செயல்படுவீர்கள் என்று சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்துப்பீங்க. அதே போல் அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து வைப்பீர்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பை மேலும் மேலும் அதிகரிக்க செய்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தந்தை வழி உறவினர்கள் உடனான பிரச்சனைகள் சமரசத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா, அதாவது கடந்த ஒரு வருட காலமாகவே பார்த்திங்கன்னா உறவினர்களுக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. நிறைய வாக்குவாதங்களும் ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. இந்த ஒரு நிலை பார்த்திங்கன்னா இனி மாறக்கூடுங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். உங்ககிட்ட சண்டை போட்டவங்க அவங்களே மீண்டும் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அந்தளவுக்கு சூழ்நிலைகளானது மாற ஆரம்பிக்குங்க. ஸோ இத்தனை நாட்களாக சண்டை போட்டவுடன் உங்களுக்கு இப்போது சமரசமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலையானது ஏற்படுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் அதீதமான ஆர்வம் கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லலாம். அதாவது படிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாக பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த நிலை மாறப்போகிறது. உங்களுக்கு என்று ஒரு கோலையும் ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்கள் செயல்பட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. இதற்காக பல புதிய கிளாஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. மொத்தத்தில் படிப்பில் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு 30 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த 2023 சோபக்கிறது வருடத்துடைய ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய 17/7/2023 இருந்து 17/8/2023 வரையிலான இந்த 32 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு வருமானமானது கைக்கு வரக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளும் இருக்கக்கூடும். பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் சேமித்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணிட்டு வருவீங்க. அதாவது உங்களுடைய ஃப்யூச்சருக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதே போல் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தான் சில சுப செலவுகளை தான் நீங்கள் செய்துட்டு வருவீங்க. ஸோ இதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடும் என்று சொல்லலாங்க. தொழில் ரீதியாக முன்னேற்றமானது ஏற்படும். கடந்த காலத்தில் உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் தினந்தோறுமே அம்மன் கோவிலுக்கு சென்று பாருங்க. நல்ல மாற்றங்களானது ஏற்படும். வீடுகளிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல சுபிட்சமானது உண்டாகும். அம்மனுடைய வருகையும் ஏற்படக்கூடுங்க. அதே போல் சனிக்கிழமை தோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. இதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் அஷ்டமி நாட்களில் காலபைரவரை வழிபாடு செய்துக்கோங்க. நல்ல மாற்றம் ஆனது தொழில் ரீதியாகவும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரிங்க எல்லாமே நல்லபடியாக நடக்க கொடுங்க. அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது கன்னிராசி நேயர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாட்களாகவே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த ஒரு தகவலானது
ரொம்பவே ஆறுதலாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இனி அவங்க அதற்கு தகுந்தார் போல தொழில அதிக ஆர்வத்தோடு செயல்படட்டும், வெற்றியும் கிடைக்கட்டும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.